என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாடுலஸ் அண்டு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஃபார்ம் எப்படி இருக்கும்? இஜெட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி. இப்போ ஏங்கிறது என்னென்னா ரியல் பார்ட், பிங்கிறது என்னென்னா இமேஜினரி பார்ட், சரிங்களா? இப்போ மாடுலஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் இஜெட். இப்போ மாடுலஸ்னாலும் ஒன்று தான், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அப்சல்யூட் வேல்யூனாலும் ஒன்று தான். இப்போ மாடுலஸ்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வித்தின் டூ வெர்டிக்கல் லைன், இந்த ரெண்டு வெர்டிக்கல் லைன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இதுதான் மாடுலஸ் சொல்லுவாங்க. இதே தான் வந்து அப்சல்யூட் வேல்யூ. இப்போ மாடுலஸோட இன்னொரு பேர் என்ன? அப்சல்யூட் வேல்யூ, சரிங்களா? இப்போ கொடுத்தக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஃபார்ம் என்ன இருக்குது? இஜெட் ஈக்குவல் ஏ ப்ளஸ் ஐபியில் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு வந்து மாடுலஸ் எடுக்கும்போது என்னன்னா, ரெண்டு வெர்டிக்கல் லைன் வந்து போட்டுட்டு உள்ளே வந்து இஜெட் போகிறோம். இது எப்படி நம்ம ரீட் பண்ணலாம்னா, மாடுலஸ் ஆஃப் இஜெட் எழுதலாம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், சரிங்களா? இப்போ இது வந்து என்னென்னா, நம்ம வந்து ஆர்னு கூட எழுதிக்கலாம். அப்போ மாடுலஸோட ஃபார்முலா என்னென்னா, மாடுலஸ் அதாவது ஃபார்முலான்னா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர்பி ஸ்கொயர் ப்ளஸ் ஐபி ஸ்கொயர். ஆர்பி ஸ்கொயர் என்னென்னா ரியல் பார்ட் ஸ்கொயர், அடுத்து வந்து இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இப்போ ஏங்கிறது இங்கே வந்து ரியல் பார்ட், பிங்கிறது இமேஜினரி பார்ட். இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஃபார்முலாவை நம்ம வந்து எழுதிக்கலாம். இதுதான் மாடுலஸோடைய ஃபார்முலா. இப்போ அடுத்து வந்து என்னென்னா, ஆம்ப்ளிடியூட் ஆர் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட். இது வந்து நம்ம எப்படி நம்ம வந்து எழுதலாம்னா, அப்போ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இஜெட்னா என்னென்னா ஏஎம்பி ஆஃப் இஜெட். ஆம்ப்ளிடியூட ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டர்ஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இஜெட்னு எழுதலாம். ஆம்ப்ளிடியூட்னால் ஒன்று தான், அதே மாதிரி ஆர்குமெண்ட்னால் ஒன்று தான். இது எப்படி எழுதலாம்? ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்டை ஏஆர்ஜி ஆஃப் இஜெட், இது ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்னு எழுதலாம். இப்போ ஆம்ப்ளிடியூட்னாலும் ஒன்று தான், ஆர்குமெண்ட்னாலும் ஒன்று தான். இது வந்து என்னென்னா தீட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து தீட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ. பிங்கிறது என்ன? இமேஜினரி பார்ட். ஏங்கிறது என்ன? ரியல் பார்ட். இப்போ பி பை ஏன்னு எடுத்துக்கிறோம். நல்லா பாருங்கள், டேக்கிங் பாசிட்டிவ் ஏஎன்பி. இங்கே ஏஎன்பியோட வேல்யூ எப்பயுமே வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இப்படி கூட எழுதலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட்னு எழுதலாம். இந்த ஃபார்முலாவை அப்போ வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட்டோட பை ரியல் பார்ட், சரிங்களா? அப்போ மாடுலஸோட ஃபார்முலாவும் பார்த்துட்டோம், இப்போ ஆல்ஃபாவோட ஃபார்ம் பார்த்துட்டோம். ஆக்சுவலி நம்ம என்னென்னா ஆம்ப்ளிடியூட் ஆர் ஆம்ப்ளிடியூட்னு என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து முன்னாடி நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எப்படி தீட்டா கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இப்போ என்னென்னா தீட்டா கண்டுபிடிக்கிற என்ன ரூல்னா, இப்போ இந்த மாதிரி கிராஃபில் வரைகிற மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. இது வந்து என்ன, எக்ஸ் ஆக்சிஸ் எழுதிக்கலாங்களா? இது எக்ஸ் ஆக்சிஸ். இதே நம்ம எடுத்து என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் டேஷ்னு எழுதிக்கலாங்களா? அதே மாதிரி இது என்னென்னா ஒய் ஆக்சிஸ், இது வந்து ஒய் டேஷ்னு எடுத்துங்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இது வந்து என்னவாக இருக்கும், பாசிட்டிவ். அப்போ இங்கே வந்து எக்ஸ் டேஷ் வந்து என்ன, நெகட்டிவ். ஒய் ஆக்சிஸுங்கிறது என்ன, இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்கும், ஒய் டேஷ் வந்து நெகட்டிவாக இருக்கும், சரிங்களா? இங்கே எக்ஸுங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, ரியல் பார்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இன்னும் ஒய்ங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இமேஜினரி பார்ட். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரியல் பார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸ் வந்து இமேஜினரி பார்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, சரிங்களா? இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இது என்னென்னா, இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் இது வந்து குவாட்ரண்ட் வந்து பிரிக்கணும். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் எழுதுங்க. இது வந்து முதல் கால் பகுதி, ஃபஸ்ட் குவாட்ரண்ட். அடுத்தது செகண்ட் குவாட்ரண்ட், ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்து வந்து இது வந்து என்னென்னா தேர்டு குவாட்ரண்ட், மூன்றாம் கால் பகுதி. இது வந்து நான்காம் கால் பகுதி, முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நான்காம் கால் பகுதி. இப்படி வந்து நம்ம வந்து பிரிச்சிட்டோம், சரிங்களா? இப்போ இது என்னென்னா, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இது பாருங்களேன், இது வந்து என்ன இருக்குது, பாசிட்டிவ். ஒய் ஆக்சிஸ் என்ன, பாசிட்டிவ். ஃபஸ்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எழுதணும், எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, பாசிட்டிவ். அடுத்து ஒய் ஆக்சிஸ் என்ன வருது, பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ் கமா ப்ளஸ் வந்து இங்கே வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன வருது, நெகட்டிவ். ஒய் ஆக்சிஸ் என்ன வருது, பாசிட்டிவ். அப்படி எழுதுங்க. இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன வருது, நெகட்டிவ். ஒய் ஆக்சிஸ் எதில் வருதுங்க, அதுவும் நெகட்டிவ். அடுத்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் எதில் வருது, பாசிட்டிவ். ஒய் ஆக்சிஸ் எதில் வருது, நெகட்டிவ், சரிங்களா? இப்படி எழுதி வச்சுட்டோம். இப்போ எழுதுனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம என்னென்னா தீட்டாவோட வேல்யூ. இப்போ தீட்டா ஈக்குவல் டு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் அது வந்து ஆல்ஃபா, தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, ஓகேவா? அடுத்து செகண்ட் குவாட்டரில் வந்து தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் குவாட்ரனில் வந்து தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, செகண்ட் குவாட்டரில் தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா. இப்போ என்னென்னா தேர்டு குவாட்ரன் ஃபோர்த் குவாட்டர்னா இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படியே எழுதுங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க. இப்போ பாருங்க, தீட்டா ஈக்குவல் டு இது இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் ஆல்ஃபான்னு இருக்குங்களா, நம்ம எழுதும்போது வந்து மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதுங்க.
இப்போ ஃபோர்த்து குவார்டர் வந்து வந்துடும். அடுத்து தேர்ட் குவார்டரண்ட்டுக்கு தீட்டா ஈக்குவல் டு இப்போ இங்கே ப்ளஸ் 180 டிகிரி இருக்குது, நம்ம எழுதும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 180 டிகிரி எழுதிக்கலாம். இப்போ மைனஸ் ஆல்ஃபாக்கு பதிலாக எழுதலாம் ப்ளஸ் ஆல்ஃபா, சரிங்களா? இதுதான் வந்து தேர்ட் குவார்டரண்ட் கொண்டானது. இப்போ வந்து என்னென்னா, நம்ம ஆல்ஃபான்னு கேட்டிருக்கிறது, ஆல்ஃபா வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைட் பை ரியல் பார்ட். இப்போ இதில் கண்டுபிடிச்ச ஆன்சர் தான் வந்து என்னென்னா, எந்த குவாட்ரண்ட் எந்த கால் பகுதியில் வருதோ அதுக்குண்டான ஃபார்முலா எடுத்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணால் தான் நமக்கு தீட்டா கிடைக்குங்க. இதில் வந்து எக்ஸுங்கிறது என்னென்னா ரியல் பார்ட், ஒய்ங்கிறது என்னென்னா இமேஜினரி பார்ட், சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கொடுத்தக்கூடிய ப்ராப்ளம் வந்து இஜெட் ஈக்குவல் டு 1+i, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இப்போ இதில் வந்து என்னென்னா ரியல் பார்ட் என்ன, ரியல் பார்ட் கமா இமேஜினரி பார்ட்னு எடுங்க. இப்போ ரியல் பார்ட் என்ன, 1, வெரி குட். ஐக்கு முன்னாடி எனக்கு இமேஜினரி பார்ட் 1. அப்போ கொடுத்தக்கூடிய கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1ங்கிறது பாசிட்டிவ் சைன், அடுத்து வந்து இந்த 1ங்கிறது பாசிட்டிவ் சைன். அப்போது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எதில் இருக்குது, நம்மளுக்கு ரெண்டுமே பாசிட்டிவ் சைனில் இருக்குது. அப்போ கொடுத்தக்கூடிய கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெண்டுமே பாசிட்டிவ் சைனில் இருக்கிறனால இது எந்த குவாட்ரண்டில் வரும், இட் லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். எந்த குவாட்ரண்டில் வருங்க, முதல் கால் பகுதியில் வந்து வருது, சரிங்களா? அப்போ நம்ம வந்து என்ன எழுதோம்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, இந்த ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதே வந்து என்னென்னா இஜெட் ஈக்குவல் டு 1-i வந்ததுன்னா, புரியிருக்காக ஒரே எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து என்னென்னா ரியல் பார்ட் கம்மா இமேஜினரி பார்ட் எப்படி எழுதலாம், ரியல் பார்ட் வந்துன்னா 1, இமேஜினரி பார்ட் வந்துன்னா -1, சரிங்களா? இது என்ன, 1ங்கிறது என்ன பாசிட்டிவ் சைன், -1ங்கிறது நெகட்டிவ் சைன். ப்ளஸ் மைனஸ் எங்கே வருது பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்ன ப்ளஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து மைனஸ். அப்போ என்ன வருது, ஃபோர்த் குவாட்ரனில் வருது. இப்போ இட் லைஸ் இன் ஃபோர்த் குவார்டர், நான்காம் கால் பகுதியில் வந்து நம்ம வந்து இது வருது. அப்போ ஃபோர்த் குவார்டர் என்ன, தீட்டா ஈக்குவல் டு -α, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும், ப்ளஸ் மைனஸ். இதே வந்து இஜெட் ஈக்குவல் டு -1-iன்னு இருந்ததுன்னா, இதனுடைய ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் நம்ம எடுத்தோம்னா ரியல் பார்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா -1, இமேஜினரி பார்ட்டும் -1 வரும். அப்போ ரெண்டு சைன் எப்படி இருக்குன்னா நெகட்டிவ்ல இருக்குது, மைனஸ் கமா மைனஸ்ங்கிறது வந்து தேர்ட் குவாட்ரன். அப்போ தேர்ட் குவாட்ரன் எடுக்கும்போது என்னென்னா இதில் வந்து என்ன ஃபார்முலா வரும், தீட்டா ஈக்குவல் டு -180 டிகிரி ப்ளஸ் ஆல்ஃபா, இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், சரிங்களா? இப்போ இதே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இப்போ இஜெட் ஈக்குவல் டு -1+i எப்படின்னு வந்ததுன்னா, இதனுடைய ரியல் பார்ட் கமா இமேஜினரி பார்ட் நம்மளுக்கு எடுத்தால் நம்மளுக்கு என்ன வருங்க, ரியல் பார்ட் வந்து என்ன -1, இமேஜினரி பார்ட் வந்து என்ன +1. இப்போ இதை எடுத்தோன்னா -+ வருது, சரிங்களா? அப்போ -+ங்கிறது எந்த குவாட்ரனில் வருது, செகண்ட் குவாட்ரன். அப்போ செகண்ட் குவாட்ரன் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், தீட்டா ஈக்குவல் டு 1+180 டிகிரி -α. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், சரிங்களா? இப்போ மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் விட ரியல் பார்ட். ஆல்ஃபா தெரிஞ்சதுன்னா இந்த ரூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன தீட்டா வந்து கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? இப்போ என்னென்னா போலார் ஃபார்ம் ஆர் மாடுலஸ் ஆம்ப்ளிடியூட் ஃபார்ம்னு கேட்குறாங்க. போலார் ஃபார்ம்னாலும் ஒன்று தான், எக்ஸாம்பிள் வந்து போலார் ஃபார்ம்னு கேட்கலாம், இல்லைன்னு என்னென்ன கேட்கலாம், மாடுலஸ் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஃபார்ம்னு கேட்கலாம். ரெண்டுமே வந்து ஆக்சுவலி வந்து ஒன்று தான். இப்போ இதோடைய ஃபார்மெட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இஜெட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ இதுதான் வந்து என்னென்னா போலார் ஃபார்முடைய ஃபார்மெட், இஜெட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதில் ஆருங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆருங்கிறது என்னென்னா மாடுலஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தீட்டாங்கிறது என்னென்னு நம்மளுக்கு தெரியும், தீட்டாங்கிறது என்ன ஆம்ப்ளிடியூடு, ஆம்ப்ளிடியூட்னாலும் சரி ஆர்குமெண்ட்னாலும் சரி என்ன தீட்டா, இப்போ தீட்டாவும் தெரிஞ்சிடும். அப்போ இது வந்து மாடுலஸும் ஆம்ப்ளிடியூடு இருக்கிறனால தான் இது வந்து மாடுலஸ் ஆம்ப்ளிடியூடு ஃபார்ம்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா போலார் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. இது ஆர் வேல்யூ தீட்டா வேல்யூ தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்மெட்டில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இதுவே வந்து என்னென்னா வேறு மெத்தட்லையும் சொல்லுவாங்க, ஆயிலர் ஃபார்ம்னு கூட சொல்லுவாங்க. இப்போ ஆயிலர் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா இதே தான் ஃபார்முலா, இஜெட் ஈக்குவல் டு ஆர் இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா வந்து இ பவர் ஐ தீட்டான்னு எழுதலாம். அது என்ன, இஜெட் ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ தீட்டா. இப்போ இந்த ஃபார்மெட்டில் எழுதுனா இதுக்கு பேர் என்னென்னா ஆயிலர் ஃபார்ம், சரிங்களா? அப்போ இ பவர் ஐ தீட்டாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, சரிங்களா? இப்போ மாடுலஸ் வேல்யூ தெரியுது, ஆம்பிளிடியூட் வேல்யூ தெரிஞ்சதுன்னா போலார் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆரோட வேல்யூ தீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஆயிலர் ஃபார்ம்னு கேட்டாங்கன்னா இஜெட் ஈக்குவல் டு ஆர் இ பவர் ஐ தீட்டான்னு எழுதுவோம். இ பவர் ஐ தீட்டாங்கிறது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா,
சரிங்களா. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூவில் நம்மளுக்கு தேவைப்படும். இது எப்படி கால்குலேட்டரில் வந்து போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னென்னா டேன் இன்வர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேன் இன்வர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் அமுத்தி டேன் அமுத்தணும். கால்குலேட்டரில் ஷிஃப்ட்டுங்கிற ஒரு பட்டன் அமுத்தி டேனுங்கிற ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், டேன் இன்வர்ஸ் வந்துடும். இப்போ இதில் கால்குலேட்டரில் எப்படி ஆப்ரேட் பண்ணியிருக்குமோ எழுதியிருக்குமோ அதே மாதிரி ஆப்ரேட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஷிஃப்ட் அமுத்திடுங்க, அடுத்து என்ன டேன். இப்போ டேன் இன்வர்ஸ் வந்துச்சுங்களா, இங்கே என்னென்னா ப்ராக்கெட் கொடுத்து ஒன் கொடுத்துருக்கேன். இது அமுத்து என்ன 45. அப்போ டேன் இன்வர்ஸ் ஒன்னோட வேல்யூ என்ன, 45 டிகிரி. சரிங்களா. அடுத்து ஷிஃப்ட் அமுத்தி டேன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண என்ன, 1/√3. அமுத்து என்ன வருதோ, 30 டிகிரி. வெரி குட். சரிங்களா. இப்போ அடுத்து வந்து ஷிஃப்ட் அமுத்தி டேன் அமுத்துனா என்ன வருது, √3. இதோட வேல்யூ என்ன வருது, 60 டிகிரி. அடுத்து இதே ஷிஃப்ட் அமுத்தி டேன் இன்வர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா 1/0 கொடுத்தீங்கன்னா கால்குலேட்டர் ஆன்சர் வராது. ஏன்னா 1/0 வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி. டேன் இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நாட் டிஃபைன்டு. இன்ஃபினிட்டின்னு என்ன சொல்லுவாங்கன்னா நாட் டிஃபைன் சொல்லுவாங்க. இப்போ கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா மேக்ஸ் எரர்னு வரும். மேக்ஸ் எரர்னு வந்ததுன்னா அது இப்போ ஞாபகம் வச்சுங்க, இன்ஃபினிட்டி. அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து என்ன, 90 டிகிரி. சரிங்களா. இப்போ டேன் 90 தான் இன்ஃபினிட்டி, புரியுதுங்களா. அப்போ இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், இதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து √3 × √3 நம்ம என்ன எப்படி எழுதலாம்னா 3 எழுதலாம். நீங்கள் கால்குலேட்டரில் டைப் பண்ணாலும் ஆன்சர் வரும், √3 × √3. அதாவது என்னென்னா 3 எழுதலாம். இப்போ 3 × √3 நம்ம எப்படி எழுதலாம், 3√3 எழுதலாம். இப்போ இது என்னென்னா எக்ஸாமில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, அதுக்காக நான் ஒரு நோட்டாக கொடுத்துருக்கேன். 1+√-3னா நம்ம இதெல்லாமே வந்து ரியல் பார்ட்டு நம்ம எடுத்துக்கூடாது. இதில் 1ங்கிறதா ரியல் பார்ட், இந்த √-3ங்கிறத வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எழுதணும். நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் i = √-1ங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும், i = √-1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 1 அப்படியே வச்சுட்டு +√-3 √3 × √-1 பிரிக்கிறேன், புரியுதுங்களா. √-3 நான் எப்படி பிரிக்கிறேன், √3 × √-1 மல்டிப்ளை பண்ணுங்க பாருங்க, ரூட் அப்படியே இருக்கும். 3 × −1 வந்து −3. சரிங்களா. இப்போ 1 அப்படி எழுதிக்கலாம், +√3 சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படி வைங்க. √-1 பதிலாக மட்டும் நான் நம்ம என்ன பண்ணலாம், i எழுதலாங்களா. √-1 பதிலாக மட்டும் எழுதுறேன் i. இப்போ பாருங்கள், ரியல் பார்ட் வந்து 1, இமேஜினரி பார்ட் வந்து √3. இப்போ எப்படி ஞாபகம்னா √க்குள்ளே நெகட்டிவ் வந்தாலே அது என்னென்னா இமேஜினரி பார்ட். அது வந்து என்னென்னா √க்குள்ளே நெகட்டிவ் வந்தனா வெளியே வந்து i எழுதிக்கணும். இப்போ அதே மாதிரி இது எழுதலாங்களா, 1+ இந்த √-4னா √4 × √-1 எழுதலாங்களா. இப்போ வந்து 1 அப்படி எழுதிங்க, √4ங்கிறது என்ன, 2, புரியுதுங்களா. √-1 நம்ம எப்படி எழுதலாம், i. அப்போ 1+2i. சரிங்களா. இப்போ இங்கே ரியல் பார்ட் வந்து 1, இமேஜினரி பார்ட் வந்து 2. சரிங்களா. இப்போ √க்குள்ளே நெகட்டிவ் வந்துட்டாலே நம்ம என்னன்னா i எழுதிக்கிறோம். நீங்கள் இந்த கிளாஸஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா மாடுலஸ் அண்ட் ஆம்பிளிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்துருக்கோம். மாடுலஸ்னா ஆர் கண்டுபிடிக்கிறது, ஆம்பிளிடியூடுங்கிறது தீட்டா கண்டுபிடிக்கிறது. தீட்டா கண்டுபிடிக்கிற முன்னாடி ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டு இந்த தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபார்முலாவை செலக்ட் பண்ணி நம்ம தீட்டா கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ.